ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டே ஃபோர்க்குள்ளே என்டர் ஆயாச்சு. நவம்பர் 2nd டிசம்பர் 31st வரைக்கும் சூப்பராக நம்மளோட 60-day வெயிட் லாஸ் சேலஞ்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணால் இப்போவும் லேட் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், டயட் பிளான் வீடியோஸ் ஆகட்டும், இந்த சேலஞ்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நீங்களும் களத்தில் இறங்கி விடுங்கள். தீபாவளிக்கு இன்னும் 9 இருக்கிற பட்சத்தில் வந்து வேகமாக வெயிட் லாஸ் பண்ணி எல்லாரையும் அசத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களோட அந்த ஆர்வம் எனக்கு புரியுறது. ஸோ அதுக்கான ஒரு குவிக் வெயிட் லாஸ் பிளான் தான் வரப்போகுது. ஒரு வாரத்தில் 5-7 kg எப்படி குவிக்காக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த ஒரு 5 நீங்கள் பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் வரும்போது அப்படின்னு வரும்போது நிறையா பேர் வந்து நம்ம குவிக்காக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அண்ட் சில பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆக மாட்டேங்குது, ஸ்டக்காக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வர இமெயில்ஸில் காமெண்ட்ஸில் வந்து இதுதான் முக்கால்வாசி வந்துட்டுருக்கு, எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெயிட் கம்மி ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அவங்களுக்கு தான் மெயினாக இந்த டயட் பிளான் குவிக்காக நேர்த்திக்கு ஆரம்பித்து இன்றைக்கி முடிகிற விஷயம் இல்லை வெயிட் லாஸ். அப்படி குவிக்காக நம்ம பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள் நிறையா வந்து சேதமடைகிறது. எப்போ வந்து ஒரு விஷயத்தை ஒரு 6 ஒரு வருஷமோ ஒரு ஜெர்னி வெயிட் லாஸ் ஜெர்னி நடக்கணும், அதை வந்து நம்ம குறுகி 10 நாள் 20 நாள் 1 அத்தனை கொழுப்பையும் நம்ம குறைக்கணும்னு நினைக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு எக்ஸ்ட்ரா லோட் ஆகிறது. அதனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிறது. ஸோ 1-2 அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் தொடர்ந்து நம்ம 1-2 அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்க கொடுக்க உள்ள உறுப்புகள் சேதமடைகிறது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் குவிக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து உங்கள் சிந்தனையிலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னாக்க நம்ம ஒர்க் மாதிரி தான், ஸோ ஆஃபீஸில் வந்து ஒரு மாதம் முடிகிற வேலையை வந்து நம்ம 1 முடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ நம்ம உடம்பு வந்து ஓவர் ஒர்க் பண்ணணும், நம்ம எவ்வளோ டயர்ட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் வெளில தெரியலனாலும் குவிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உடல் உறுப்புகள் அந்த லங்ஸ் ஆகட்டும், கிட்னிஸ் ஆகட்டும், அண்ட் லிவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது. கொழுப்பு கரைய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இந்த மாதிரிலாம் சப்ஸ்டன்சஸ், காற்றாகட்டும் நீராகட்டும் எல்லாம் வெளில வரணும். காற்று வெளில வரத்துக்கு லங்ஸ் வந்து ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதை வெளில தள்ளுறதுக்கு. அதே மாதிரி வாட்டர் வெளில வரத்துக்கு கிட்னிஸ்க்கு அதிக ஸ்ட்ரெஸ் ஆகிறது. ஸோ அதனால் 1-2 அத்தனை கிலோவையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு முறை இல்லை. ஆனால் 1-2 வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நான் ஸ்டக் ஆகிருக்கேன், இல்லை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நான் 1-2 வரைக்கும் ட்ரை பண்ண ரெடி அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டயட் பிளான் ஒர்க் ஆகும். ஏற்கனவே 800 டயட் பிளான் பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஆனால் 800 இல்லை 1000 நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இந்த குவிக் வெயிட் லாஸ் டயட் பிளான் எதை பற்றி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது தானியங்கள், சிறுதானியங்கள். இதை நீங்கள் 1-2 நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ தானியங்கள், சிறுதானியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், எந்த ஃபார்ம் ஆஃப் ரைஸ் ஆகட்டும், ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ், சிவப்பு கவலி அரிசி, கைக்குத்தல் அரிசி, அப்புறம் கீன்வா ஆகட்டும், ஓட்ஸ் ஆகட்டும், பார்லி, கோதுமை, சிறுதானியங்களை வந்து சாமை, வரகு, குதிரவள்ளி, திணை, இந்த மாதிரி எல்லா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்ச உணவுகளும், இதெல்லாம் சத்தான உணவுகள் இருந்தாலும் இது 1-2 தான் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே அவாய்ட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம சத்துக்கள் எல்லாம் காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் அண்ட் சீட்ஸில் தான் வரப்போகுது முக்கியமாக இந்த 1-2 ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் என்ன வேணால் வாட்டர் குடிச்சிக்கலாம், காஃபி, டீ குடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அஃப்கோர்ஸ் காஃபி டீயில். பிரேக்ஃபாஸ்ட்னு வரும்போது என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவில் பண்ண தோசை, பேசன் சீலா அப்படிம்பாங்க, அதில் தேவையான காய்கறிகளையும் துருவி போட்டு தேங்காய் சட்னியோ, கொத்தமல்லி சட்னியோ, தக்காளி வெங்காய சட்னியோ, புதினா சட்னியோடு சேர்த்து 1-2 இந்த மாதிரி தோசை நீங்கள் சாப்பிடலாம். லஞ்சுக்குன்னு வரும்போது அந்த ரைஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறோம், சிறுதானிய அரிசி ஆகட்டும் இல்லை நார்மல் அரிசி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக காய்கறிகளை துருவின சாதம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வெள்ளரிக்காவை துருவி சாப்பிடலாம், பூஷணிக்காவை துருவி சாப்பிடலாம், சுரைக்காவை துருவி சாப்பிடலாம், காலிஃப்ளவர் உங்களுக்கு ஒத்துருந்ததுன்னா அதை கூட நீங்கள் துருவி ரைஸ் மாதிரி 2-3 நீங்கள் அதை சாப்பிடலாம். காய்கறிகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரைகள் இதெல்லாம் வந்து 1-2 கூடயும் நீங்கள் சாப்பிடலாம். அதே கேரட், பீட்ரூட்னு வரும்போது அதை 1 கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு கப் வந்து சாம்பாரோ கூட்டோ ஏதாவது ஒன்று. ஸோ 1 சாம்பாரோ கூட்டோ, 1 வந்து காய்கறிகள்,
முக்கியமாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற காய்கறிகள் ஒரு கப் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது அரை கப் எடுத்துக்கோங்க. எனக்கு அதில் கேலரிஸ் கார்ப்ஸாக நிறையா இருக்குது. அண்ட் ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவின காய்கறிகளோட பண்ண சாதம் 2-3 கப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது காய்கறிகள் இருக்கிற நார் சத்து மூலமாக உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிறது. அப்புறம் நடுவில் வந்து மிட் மார்னிங்கும் இல்லை வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3 o'clock, 4 o'clock அந்த சமயத்தில் பசிக்கும் போது ஏதாவது ஒரு பழங்கள், கொய்யா பழமோ கிவி பழமோ இல்லை பெரீஸில் என்ன பெரீஸ் வேணால் நீங்கள் சாப்பிடலாம். பைனாப்பிள் 1 or 2 slices சாப்பிடலாம். பப்பாயா பழம் சாப்பிடலாம். மாதுளம் பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு கம்மி குவான்டிட்டியில் ஒரு கொய்யா பழம், ஒரு சின்ன மாதுளம் பழம், ஒரு ஹாஃப் பப்பாயா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து வேர்க்கடலையோ ஒரு கைப்புடி வேர்க்கடலையோ இல்லை ஆல்மண்ட்ஸ் பாதாமோ பிஸ்தாவோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி பசிக்கும் போது மிட் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் காஃபி டீயோட. டின்னருக்குன்னு வரும்போது சூப்பராக நமக்கு சூப் வெரைட்டிஸ் பண்ணும்போது அப்படியே அந்த கேலரிஸ் அங்கே கம்மி ஆகிறது. ஸோ பூஷ்ணிக்காய் சூப்போ பம்கின் சூப்போ இல்லை வந்து கீரையில் பண்ண சூப்போ கீரையை வேக வச்சதுனால உங்களுக்கு வந்து அது பிரச்சனை பண்ணாது நைட்டில். அதே மாதிரி கேரட் சூப் சாப்பிடலாம், ப்ராக்லி சூப் சாப்பிடலாம், என்ன மாதிரி சூப் சாப்பிடலாம் இல்லை காய்கறிகளை வந்து கட் பண்ணி சாலடாக நீங்கள் சாப்பிடலாம். சூப்பில் வந்து நம்ம வேக வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு பதிலாக. இல்லைனா உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கிவி பழம், கொய்யா பழம், பப்பாயா பழம், அப்புறம் மாதுளம் பழம் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி சின்ன கப்பில் வந்து 1 cup இல்லை 2 cups வந்து நீங்கள் சால்ட்டோ சாட் மசாலா போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம் நைட்டுக்கு. ஸோ நைட் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைட்டாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கேலரி ட்ராக்கரில் நீங்கள் என்டர் பண்ணி 800-1000 calories இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் கார்போஹைட்ரேட்ஸ் 50-100 grams இருக்கும்போது உங்களுக்கு வேகமாக வெயிட் லாஸ் ஆகுறது. ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 kilo கூட உங்களுக்கு வேகமாக கம்மியாகும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது அத்தனையும் கொழுப்புலேருந்து வரதில்லை. அந்த வெயிட் லாஸ் நிறைய தண்ணி இருக்கும் உங்கள் பாடியில், இந்த நீர் எல்லாம் வெளில வருது ப்ளஸ் கொழுப்பும் கரையிறதுனால உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1 kilo. ஸோ ஒரு வாரத்துக்கு 5-6 kilo, 7 kilo வரைக்கும் கம்மி பண்ணக்கூடிய அளவு இந்த பிளான் ரொம்ப எஃபெக்டிவ். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 2 weeks தான் நம்ம வந்து தானியங்கள் அவாய்ட் பண்ண போகிறோம், சிறுதானியங்களும் அரிசி வகைகள் அவாய்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் எல்லாமே சத்துக்கள் இருக்குது. ஸோ 1 to 2 weeks வந்து காய்கறிகள், பழங்கள், நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம சத்துக்கள் எடுத்துக்க போகிறோம். ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 cup, 1/2 cup இந்த மாதிரி தானியங்களை திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தீபாவளி போதும் நீங்கள் 9 நாள் கஷ்டப்பட்டு சூப்பராக இந்த மாதிரி சாப்பிட்டு உடலை வந்து கம்மி பண்ணியிருப்பீங்க. தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட்ஸ் ஆகட்டும் காரமாகட்டும் அளவோடு சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் 9 days போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 5000-10000 steps வாக்கிங் போங்க. டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட் என்ன சாப்பிட்ணுங்கிற ஐடியா வேணும் டயட் சார்ட் வீடியோஸை பாருங்கள். அண்ட் ஸ்டமக் எக்ஸசைசஸ் தொடர்ந்து இந்த 3 exercises பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு சிறந்த பலன் அளிக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு என் வீடியோஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வந்து சேரும். நாளைய வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க என் வாழ்த்துக்கள்.